ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கரஞ்சி அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இதை செய்யலாம். தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லே போட்டிருக்கேன் தேவையான பொருட்கள்லாம். இதுக்கு மெயின் வந்து கார்ன்ஃப்ளவர் தான். பிளெயின் பேன் எடுத்துக்கிறோம், அதில் வெள்ளரி விதையை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெள்ளரி விதை வந்து ரோஸ்ட் ஆனவுடனே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வந்து அதை வந்து வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறோம். 1 கப் வாட்டர் வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டர் சேர்க்கும் போது நல்லா கட்டியாகும், ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பியும் அதில் ஒரு 1 கப் வாட்டர் வந்து அகைன் ஆட் பண்ணுங்க. இதை வந்து ரெண்டும் ஒரே டைமில் ஆட் பண்ணோன்னா, 2 கப்பும் ஆட் பண்ணோன்னா சில டைம் கீழே வந்து அந்த கட்டியாக நின்றோம், அதுக்காக தான் வந்து பிரித்து பிரித்து ஆட் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளெயின் பேனில் சுகர் வந்து 2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வாட்டர் வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ண வந்து நம்ம விடணும். சுகர் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப்பு சுகர் கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு வந்து கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சுகர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அது பாயில் ஆகிடுச்சு, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அகெயின் அது கட்டி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதில் ஊற்றணும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 5 to 6 minutes வந்து நான் அதை கிளறி விட்டுட்டே இருந்திருப்பேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்குது. இப்போ வந்து பால் மாதிரி இருக்கு பாருங்கள், இது வந்து நல்லா கிளாஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்த ஸ்டேஜில் 1/2 கப் கீ வந்து நான் சொல்லியிருக்கேன், அதில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இந்த கீ வந்து 3 பேட்சஸாக வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்சாக வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீ வந்து நல்லா கிளறி விடணும், இந்த கீ வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடணும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸோட. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம செகண்ட் பேட்ச் கீ வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் அது அப்சர்வ் ஆகிடுச்சு, இப்போது செகண்ட் லெவலில் கீ வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரே டைம்லேயே கீ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதில் மிக்ஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி கீயும் அதுவும் மிக்ஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், அது அப்சர்வ் ஆனோட தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் அதுவும் ஆகிடுச்சு, ஸோ இப்போ லாஸ்ட் பேட்ச் கீ வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஜென்ரலாக வந்து அல்வா செய்யும் போது கீ கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், அப்படி நீங்கள் அவ்வளோ ஊற்றுனீங்கன்னா தான் அல்வா வந்து நல்லா வரும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கணும், 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்டு நட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் என்ன நட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். நான் சாப்ட் நட்ஸில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே வந்து சேம் அளவாக கட் பண்ணி இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக கேசர் வந்து ஆட் பண்ணுறேன், வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளெயினாக கூட கலர் பார்த்துக்கோங்க. இன்னமும் தேவைப்படுதுன்னா திருப்பியும் கொஞ்சம் வாட்டரில் கேசர் பவுடர் வந்ததை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குக்கும்பர் சீட்ஸை வந்து போட்டுறோம். அதில் நம்ம இதில் எவ்வளோ நெய் ஊற்றிருக்கோமோ அந்த எல்லா நெய்யுமே வந்து உங்களுக்கு அந்த பேனில் நல்லா வெளியில் அப்படியே வர்றது நல்லா தெரியுது பாருங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊற்றிருக்க எல்லா நெய்யுமே வந்து வெளியில் நல்லா வந்துடுச்சு, அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அல்வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கீ வந்து கிரீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கீயும் போடலாம், இல்லைனா வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீ போட்டு அதை கிரீஸ் பண்ணுறேன். இப்போ அந்த அல்வா வந்து இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் ஆகிறதுக்கு விட்டுருங்க. ஒரு 1/2 hour 45 minutes அது கூல் ஆகிடும். இப்போ நான் வந்து கார்னிஷிங்க்காக இந்த ரோஸ்டட் குக்கும்பர் சீட்ஸே வச்சுருக்கேன். நான் அதை வந்து இதில் இந்த ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம டிசையர் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ கரைச்சி அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.